ஓகேங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு எயும் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்திருக்கேன். ஓகேவா சார்? ரைட். என்ன ப்ரோ விஷயம், என்ன மேத்துன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இதை நான் வந்து சிபிஆர்மே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ. வந்து பாருங்கள், இதுக்கு மேலே போகும்போது அப்டேண்டு, இது கீழே வந்தால் மார்க்கெட் டவுன் தண்டு. ஃபஸ்ட்டு விஷயம் ரைட். இப்போது இந்த ரெண்டு இருக்குப்பாங்க, ஒன்று வந்து இந்த ரெண்டு கோடு. ஓகே, அதாவது இந்த ரெண்டு கோடுக்கு மேலே போகும்போது நீங்கள் காரை பை பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு கோடு கீழே ஆகும்போது நீங்கள் புட்டை பை பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்போ அதுக்கு நடுவு எப்போ நினைப்பாங்க, இந்த கோடு இப்படி இருக்குது, இதுக்கு மேலே போனால் நீங்கள் பை பண்ணலாம், அது கீழே வந்தால் அப்போ நீங்கள் சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கே தெரியுமா புட்டை பை பண்ணியிருக்கலாம்? எந்த என் ஜட்ஜிட்ட தெளிவாக சொல்கிற கவனிச்சிக்கோங்க. இப்போங்க இந்த கேண்டை இப்போ இங்கே உடைக்குது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த கேண்டை யோ என்ட்ரி. ஸோ இது யோ இப்போ உங்களுக்கு எஸ்ஐ கேட்குது 30 பாயிண்ட்டு. ஸோ அதை நான் பாதி பாயிண்ட் நான் வைக்கிறேன், 15 பாயிண்ட்டு. என்னோடய டார்கெட் வந்து 30 பாயிண்ட் வரும். ஓகே, சூப்பராக உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. இப்போ இவனுக்கு ரெண்டு பேர் மேலே வச்சாலும் கார் பை பண்ணுவேன். இன்னும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே காட்டுறேன். இப்போது இங்கே வந்து பாருங்க. இப்போ பாருங்க ப்ரோ, இதுக்கு மேலே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் காரை மட்டும்தான் பை பண்ணணும், புட்டை பை பண்ணக்கூடாது. இப்போ எங்கே பை பண்ணணும், இங்கே இந்த கேண்டை யோ சாப்பாடு சேர்க்கலாம் 33. அப்போது ஒரு 15 பாயிண்ட் 14 பாயிண்ட் டார்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காங்க, பிரச்சனையே கிடையாது. சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க, தெரியுதா கிளியராகனு பாருங்க, கிளியராக நீங்கள் கவனிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த நான் சிபிஆருக்கு நடுவே தேர்தலக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆனால் நீங்கள் இங்கே பை பண்ணியிருக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு 15 பாயிண்ட் அதிகபட்சம் உங்கள் ஸ்டாப் லாஸ் 15 ப்ரோ, அதிகபட்சமே அவரை தான் நீங்கள் வைக்கணும். அப்படியே இங்கே பாருங்க. ஓகே, இதுக்கு மேலே அதுக்காக நீங்கள் எங்கே பை இங்கே பை பண்ணியிருக்கலாம். சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. 15 பாயிண்ட் எஸ்ஐ போடுறீங்க, டார்கெட் வைக்கிறீங்க. இப்போ ப்ரோ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த கேண்டை யோ நான் புட்டு வாங்கினேன்னா எனக்கு ப்ராஃபிட் நான் தான் தெரியும். ஆமாம் தானே ப்ரோ, ப்ராஃபிட் தானே கீழே நீ பா, ஆனால் புட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சிபிஆருக்கு மேலே இருக்குது, அதான் இந்த 3 கோடிக்கு மேலே மார்க்கெட்னா நீங்கள் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது ப்ரோ அப்போ நமக்கு இன்றைக்கி காயே என்ட்ரியே கிடச்சிருக்கா? கிடைக்காது. ஆமாம், அதாவது ப்ரோ இந்த கேண்டை ஹையாக ஒன்று, இந்த கேண்டை ஹையாக வச்சுனா எடுத்து வைப்பேன். இல்லையா இந்த கேண்டை ஹையாக வச்சா ரெண்டுமே உடைக்க. ஸோ அதனால் நானும் ட்ரேட் எடுக்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த பக்கம் ட்ரேட் வருதோ அந்த பக்கம் எடுத்தாக்கோ ஓகே தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். இப்போ இங்கே வந்து பாருங்க, தைரியமாக பண்ணிங்கன்னா பண்ணலாம். இந்த கேண்டை ஹையாக உடைக்கமா வச்சிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் தானே ப்ரோ, கரெக்ட் தானே ப்ரோ? இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாவே போடும் ப்ரோ, நிறைய ஒரு ப்ராஃபிட் உங்களால் பண்ண முடியும். என்ன பாருங்க, இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் நீங்கள் தேர்தல் எடுக்கக்கூடாது. இப்போது இந்த கேண்டை யோ போயினா வாங்கிப்பேன், போயிட்டு போனேன். சரி, இது யோ போகணும்னு பார்த்தா போனேன். ஓகே, அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா, இப்படி மேலே போ, அப்போ மார்க்கெட் எங்கள் கை மாறுது. அப்போ நீங்கள் கால் சைட் தைரியமாக இருக்கலாம், சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இந்தமாதிரி சிபிஆருக்கு நடுவில் நீங்கள் தேர்தலுக்க வேணாம், சிபிஆருக்கு நடுவில் நீங்கள் தேர்தலுக்க வேண்டாம். இப்போது அப்படிங்க பாங்க, இந்த இடத்த நான் காரை பை பண்ணியிருப்பேன், ஒரு 15 பாயிண்ட் எஸ்ஐ போட்டிருப்பேன், ஒரு 30 பாயிண்ட் சாயிடாக ஒரு டார்கெட் எது பார்த்துருப்பேன், எனக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்படியே வாங்க வஸ்தானா, என்ன பாங்க, இந்த கேண்டை யோ வாங்கினாலும் சரி, இந்த கேண்டை யோ வாங்கினாலும் சரி, இந்த கேண்டை யோ நான் எடுத்துனாக்கோ எனக்கு ப்ராஃபிட் தான் ப்ரோ. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நேற்று நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டேன்னா அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. ஓகே ஓகே, சிம்பிளான விஷயம்னா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ வீடியோவுக்கு லைக் போடுறாங்க, லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ப்ரோ. ஏன்னா ப்ரோ இது உங்களுக்கு வந்து நிறைய ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ண அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியுது. அப்படிங்க வாங்க, என்ன பண்ணுங்க ப்ரோ, இந்த சிபிஆர் நடுவில் எதுக்கூடாதுன்னு சொன்னேன்னா, ஸோ எனக்கு இங்கே பட்டுச்சு, ஆனால் நான் எதுக்கு அப்படியே இங்கே வாங்க. இந்த கேண்டை யோ எடுத்துருப்பேன், 30 பாயிண்ட் எஸ்ஐ போட்டுருப்பேன், ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் போட்டு எஸ்ஐ போட்டுருப்பேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு எஸ்ஐ ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, புக் மை ஹார்ஸ்.
அவன் தான் ப்ரோ, அவன் தான். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள், தேவையாமல் நடுவை போய் தேர் எடுத்துக்கினேன், இனிமையாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ வந்தால் ப்ராஃபிட் இல்லையா, க்ளோஸ் பண்ணிட்டு கேம்பிடுங்க, இது உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது ரொம்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே எங்கே போய் எடுத்துக்கான்னு கேட்டிங்கன்னா, அழகாக இங்கே எடுத்துக்கானீங்க. இது உங்களுக்கு ஒரு வந்து பண்ணப்படோ இங்கே இடத்துல, ஸோ அதுக்கப்புறம் இங்கே இடத்துல நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ப்ரோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு. இது ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, என்ன நான் இண்டிகேட்டர் அப்படின்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறா இங்கே வாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிஎம்ஜே தான் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ பேசிக்காக வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாகவே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்விங் ட்ரைனிங்க்கு அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரைனிங், ஸோ பேசிக்காக வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாகவே நம்ம ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. ப்ரோ இப்போது ஆகஸ்ட் மாதம் பேட்ச் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணணும் ஆகஸ்ட் பேட்ச் அப்படின்னா, தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதா வந்து ஒரு தப்பான ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க, கம்பல்சரி ப்ரோ. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து யாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களோட எமோஷன்ஸாக இருக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, நல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இதை ப்ரோ பேங்க் நிஃப்டியாக ஒர்க் பண்ணலாமா ப்ரோ? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத விட கொஞ்சம் எஃபெக்டிவாக இது கொஞ்சம் எஃபெக்டிவாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே சரி ரைட்டு, நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இந்தான இண்டிகேட்டர் கிளியராக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டி பார்ப்போமா, பேங்க் நிஃப்டியோட தான் பார்த்துருங்கண்ணா. பேங்க் நிஃப்டிக்கும் சூப்பர். ஓகே, பேங்க் நிஃப்டியும் நல்லதாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. சப்போஸ் இவ்வளோ பேர் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா 1:1 சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, 1:1 போட்டால் எப்படியா இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ப்ரோ எல்லாமே ஒரு பேக்டர்ஸ் தானே ப்ரோ. இப்போ ஏன் போட்டால் ப்ரோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரோ எல்லாமே. நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணனா ஒன்றுமே பண்ண முடியாது, நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு பெரிய ஆசை கொடுத்துரும் சரியா? ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்னா ப்ரோ வந்து பாருங்க, ஒரே இண்டிகேட்டர் ப்ரோ இருக்குது பார்த்தீங்க, சிபிஆர் வித் எஸ்எம்ஏ இஎம்ஏ வேப். ஓகே சூப்பர் டென்ட், எல்லாமே இது ஒரே இண்டிகேட்டர். ஸோ இதுதான் இது ஒரு பெனிஃபிட்டே. ஓகே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு இண்டிகேட்டர் அவ்வளோ விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். அதாவது இந்த ஒரு இண்டிகேட்டரை அவ்வளோ விஷயம் உங்களால் கற்றுக்க முடியும் நான் சொல்ல வரேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே போடுங்க. அதாவது இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே போடும், தேவையாமல் நீங்கள் போயிட்டு மார்க்கெட் கூட மாய தேவை. ரைட்டா, புரியுதா ப்ரோ என்ன விஷயம் நான் சொன்னேன் அப்படின்னா? இந்த பாருங்க ப்ரோ, இண்டிகேட்டர் நேம் எது தான் ப்ரோ, சிபிஆர் வித் எஸ்எம்ஏ இஎம்ஏ வேப்பர் சூப்பர் டென்டர் அனைத்தும் இருக்குது ப்ரோ. இது ஒரே இண்டிகேட்டர், எல்லா விதமான விஷயமும் இருக்குது ப்ரோ. நீங்கள் என்னென்ன ஆன் பண்ணணும் என்னென்ன ஆஃப் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. சொல்லட்டுமா? ரைட் ப்ரோ. ஸோ முக்கியமான ஒன்று விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, என்ன கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அன்னன்னைக்கு நடத்துட்டு அன்னன்னைக்கு உங்களுக்கு டெய்லியுமே ரெக்கார்டாக தான் வந்துடும் ப்ரோ. ஸோ ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ண தேவையா, உங்களுக்கு அன்னன்னைக்கு நடத்துட்டு அன்னன்னைக்கு ரெக்கார்டட் வீடியோவாக வந்துடும். ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆஃப்லைன் கிளாஸும் நம்ம போயிட்டுருக்கேன், திருவண்ணாமலையை தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆஃப்லைன் கிளாஸ். உங்களுக்கு வந்து சாப்பாடு ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே பார்க்கறதுன்னு நான் கிளியராக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எயும் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதேமாதிரி ஒன்றும் விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் டெய்லிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறக்கோம், நல்லாவே நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்குது மட்டும் கேட்காதீங்க, வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ப்ரோ உங்கள் நம்பர் கண்டுபிடிக்கிறேன் 10 நாள் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்தமாதிரியாக இருக்காமல் இருப்பாங்க, மேலே இருக்குது வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டுமே போடுங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக ஃபோன் பண்ணி பேசுகிறேன், உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன். அழகாக இங்கே பாருங்க ப்ரோ, திருப்பி இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் எதுக்குன்னு வச்சுக்கோங்க, 30 பாயிண்ட்டு 32 பாயிண்ட்டு இன்னும் 32 பாயிண்ட் நான் போட்டேன்னா எனக்கு தாக்கு தெரியும்.
ஏன்னா எனக்கு இதை நம்ம ரிஸ்க் அதிகமாக இருக்கணும். 1:1 அப்படின்றது தான் நீ தைரியமாக நீங்கள் போகாது. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அது நெருக்கமாக வருதோ அவ்வளோக்கு நல்லது. நெருக்கமாக வர வர உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாகும். இப்போது இங்கே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் ஸ்டாப் லாஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் மார்க்கெட் குணிய குணிய உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளியராக கிடைக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிப்பாங்க, எய் மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எய் மார்க்கெட்டை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தனே. எய் மார்க்கெட்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எய் மார்க்கெட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்னு. ஏன்னா எய் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடன்ட், ஓகே தம்பின்னா சொல்கிறான். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ப்ரோ என்ன நன்றிக்கிறதே நான் சொன்னது தான், செட்டிங்ஸ் போங்க. இந்த பாருங்க, இன்புட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும், ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும் ஆன் பண்ணிடுங்க. மித்த எதுவுமே வேணாம், ஃபஸ்ட்டு செகண்ட் ஆன் பண்ணிடுங்க. அப்படியே வாங்க, என்ன பாருங்க, ப்ராட் இஎம்ஏ இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராட் வேப்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மிச்சம் எதுவுமே ஆன் பண்ண வேண்டாம், புரியுதா? ப்ராட் 50 ப்ராட் இஎம்ஏ சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எந்த வித உதவியும் பண்ணுறாங்க, செம்மட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்படியே இங்கே வாங்க, ஸ்டைல போயிட்டு இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அங்கே எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நோ வரி. ஓகே, இதை நீங்கள் எதுவுமே பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எப்படி தான் ஒர்க் ஆகுது ஒரு டெஸ்ட் பண்ணிப்போம். ஒரு தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கா அப்போது நீங்கள் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு கீழே இருக்கா அப்போது நீங்கள் புட் சைட். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ நீங்கள் ஏன் ப்ரோ இப்போ என்னை புட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு நான் பார்த்தேன். ஸோ பிகினர்ஸ் வந்து ட்ரெண்டு கூட போயிடுங்க. இப்போ இது வந்து ரெண்டுக்கு ஆப்போசிட், ஏன்னா மார்க்கெட் வந்து அப்டெண்டாக இருக்குது. ஆனால் இப்போ இவனுங்க வந்து இந்த 2 கோடி கீழே வசதி வந்துட்டுருக்காருங்க. ஸோ அதை ஒரு ரிஸ்க் இருக்கிறாங்க, அப்டெண்டாக போய்ட்டு ஒரு டவுன் டென் வரும் அப்படின்ற எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் கணக்கனாக அது. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கூட, ட்ரெண்டு இஸ் அ ஃப்ரெண்டுன்னு வாங்க. ஸோ ட்ரெண்டு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ டூ ஆல்வேஸ் ட்ரெண்டு. ஓகே, அப்புறம் ட்ரெண்டு கூட ட்ரேட் பண்ண கற்றுக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. 32 கரெக்டா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எய் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கேர்ஸ், தேங்க்யூ ஃபார் எவ்வளோ சப்போர்ட்டுங்க, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ கேர்ஸ்.